உபப்பிலாவியம் வருவதற்கு முன்னதாக ஒரு சின்ன சம்பவம் நடந்தது, அதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும். உத்தரையை தன்னுடைய மகன் அபிமன்யுவுக்கு திருமணம் செய்து கொடுக்க சம்மதிக்கிறான் அர்ஜுனன். விராட மன்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். அதற்கு பிறகுதான் விராட நாட்டை விட்டு இவர்கள் புறப்பட்டு உபப்பிலாவியம் வந்து அந்த நகரத்திலே அமர்கிறார்கள் என்று நான் சொன்னேன். இந்த உபப்பிலாவியம் புறப்படுவதற்கு முன்னதாக அர்ஜுனன் விராட மன்னன் மற்ற எல்லாரும் சம்பாஷணை செய்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு ஒற்றன் வந்தான். அந்த ஒற்றன் வந்து சொன்னான், நான் துரியோதனாதிகளுடைய அவையிலிருந்து நான் வருகிறேன். 12 ஆண்டுகள் உங்களுக்கு வனவாசம், 1 ஆண்டு நீங்கள் மறைந்திருந்து வாழணும். ஆனால் 1 ஆண்டு முடிவடைவதற்குள்ளாகவே அர்ஜுனன் தன்னுடைய ரூபத்தை கலைத்து விட்டான். அதனால் நீங்கள் எல்லாரும் பழையபடி 12 ஆண்டுகள் வனவாசம் போகணும்னு என்னுடைய மன்னன் துரியோதரன் சொல்லி அனுப்பினாருன்னா. அப்போந்தான் வாய்விட்டு சிரித்தான் தர்மன். வாய்விட்டு தர்மன் சிரித்து விட்டு சொன்னார், 13வது வருடம் நிறைவு பெறுவதற்கு முன்னதாகவே அர்ஜுனன் தன்னுடைய வேடத்தை கலைத்து விட்டான் என்று உனக்கு யார் சொன்னார்? நாள், நட்சத்திரம், நாழிகை எல்லாத்தையும் போய் பார்க்க சொல்லு. எப்போ சங்கெடுத்து ஊதுனானோ அதற்கு பிறகுதான் போர் செய்தான். அதற்கு பிறகுதான் தன்னுடைய சிகை அலங்காரத்தை கலைத்தான். வளையலெல்லாம் கழத்தி அதுக்கப்புறம்தான் வீசினான். போருக்கு நான் தயார் என்று சொல்வதைப் போல சங்கெடுத்து ஊதினானே, அந்த நேரத்தோடு 13வது ஆண்டு நிறைவு பெற்று விட்டது. இந்த நாழிகை மேலே உனக்கு சந்தேகம் இருந்தால், நான் சொல்கிறது தவறுன்னு உனக்கு தோணுச்சுன்னா எங்கள் பீஷ்மரை சொல்ல சொல்லு பார்க்கலாம். எங்கே அங்கே இருக்கக்கூடிய அரசவை ஜோதிடர்களை சொல்ல சொல் பார்க்கலாம். எப்பொழுது சங்கை எடுத்து அர்ஜுனன் ஊதினானோ அந்த நேரத்தோடு தன்னுடைய ரூபத்தை கலைப்பதற்கு முன்னதாகவே 13 ஆண்டுகள் நிறைவு பெற்று விட்டது. இது பிதாமகருக்கும் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய அரச ஜோதிடர்களுக்கும் தெரியும், போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உபப்பிலாயத்திற்கு வந்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். இவர்கள் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோடனே எல்லாரும் வந்து பார்த்தாங்க. இப்பொழுது ஒரு பெரிய மந்திர ஆலோசனை நடந்தது. என்ன மந்திர ஆலோசனைனா, சூழ்ச்சி செய்து சூதாட வைத்தார்கள், நாட்டை இழந்தார்கள், மானம் இழந்து மதி இழந்து கண்ணீரோடு வனவாசத்திற்கு சென்றார்கள். 13 ஆண்டுகள் வனவாசம், 12 ஆண்டுகள் காட்டிலே திரிந்தார்கள். 13வது ஆண்டு தன்னுடைய ரூபத்தை மறைத்து கொண்டு அஞ்ஞானவாதம் செய்து முடிவடைந்து விட்டது. இப்போ கிருஷ்ணன் சொன்னால், 1, துரியோதனாதிகள் தன்னுடைய தவறை உணர்ந்து ஏற்கனவே அவர்களிடமிருந்து வாங்கிய ராஜ்யத்தை, அவர்கள் விட்டு சென்ற ராஜ்யத்தை அவர்களிடமே கொடுக்கணும். 1, அப்படி இல்லை, சூதாடி அத்தனையும் தர்மன் எங்களிடம் தோற்றான், ஆக தோற்றவனுக்கு ராஜ்யம் கிடையாது, அதனால தான் அவனை காட்டுக்கு அனுப்பணும். வென்றவனுக்கே ராஜ்யம், அதனால தான் அத்தனை என் கையில் இருக்குது. மீண்டும் அவர்கள் அனுபவித்த ராஜ்யத்தை, இந்திரப்பிரஸ்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால், எதை சூதால் இழந்தார்களோ மீண்டும் அதே சூதை கையாண்டு அவர்கள் பெறலாம். அது ஒரு யுக்தி. மனசு வச்சு நியாயத்தின் பக்கம் நின்று துரியோதனன் நாட்டை கொடுக்கறது தான் நல்லது. அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் போரை தவிர வேறு வழி இல்லை. யார் சொல்கிறா? கிருஷ்ணன் சொல்கிறார். பலராமன் சொன்னார், சகுனி தான் சூதாட்டத்தில் வெற்றி பெறுவான்னு இந்த தர்மனுக்கு தெரியும். தான் ஒரு தவறான இடத்துல உட்கார்ந்துருக்கோங்கிறதும் தர்மனுக்கு தெரியும். தன்னுடைய தம்பிமார் யாரையுமே கேட்காமல் தம்பிமாரை பணையம் வைத்தான், மனைவியை பணையம் வைத்தான், சகல தவறுகளையும் செய்தவன் இந்த தர்மன் நாட்டை இழந்து போனான். இப்போ அந்த நாடு துரியோதனன் கைக்கு போயிட்டு 10 ஆண்டுகளாக துரியோதனன் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது 13 ஆண்டுகள் கழித்து திரும்ப வந்து நாட்டை கொடுன்னு கேட்டால் அது சாத்தியம் இருக்காது. துரியோதனன் அதற்கு ஒப்புக்கொள்வானா தெரியாது.
அதை கேட்பதும் நியாயமில்லை. நகரத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு போட்டோம், ஆனால் ராஜ்யத்தில் பாதியை கொடுன்னு கேட்க வேண்டான்னாரு யார்? பலராமன். சாத்தை சொன்னால் எதுகுலத்தைச் சேர்ந்த மாபெரும் வீரன், அர்ஜுனனுடைய நெருங்கிய நண்பன், இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா? சூதாடம் வா அப்படின்னு அழைத்தது யார்? எங்கேருந்து அழைப்பு வந்தது? அஸ்தினாபுரத்திலேருந்து அழைப்பு வந்தது. அவனே ஆசைப்பட்டு சூதாடம் வந்தானா? இன்னொன்று, உண்மையாகவே விளையாடிதான் வெற்றி பெற்றீர்களா? சூழ்ச்சி செய்துதானே வெற்றி பெற்றீர்கள்? சகுனியினுடைய சூழ்ச்சி, துரியோதனுடைய சூழ்ச்சி தர்மனுக்கு வீழ்ச்சியாக அமைந்தது, அதையும் பொறுத்து கொண்டார். 12 வருஷம் காட்டுக்கு போகணும்னு நீங்கள் போனார், 1 வருஷம் மறைந்திருந்து வாழணும்னு நீங்கள் வாழ்ந்தாங்க. இப்போ பழையபடி வந்த பிறகும் சூதாடணும், சூதாட்டத்தில் அவங்க வெற்றி பெறணும், இல்லைன்னா நாங்கள் நாட்டை கொடுக்க மாட்டோம், இல்லைன்னா போர் தான் அப்படின்னு பேசினா என்ன நியாயம்? போரா? போரை செய்து கொள்ளலாம். போர் என்றால் நாங்கள் அத்துணை பேரும் உடனடியாக தயாராகி விடுவோம். இந்த கௌரவர்கள் பாண்டவர்களுடைய காலில் விழுந்தே ஆக வேண்டும் என்றார். கோப கனல் பறக்கும்படியாக பேசினார் சாத்யகி. ஆனால் சமாதானம் பண்ணி கிருஷ்ணர் உட்கார வச்சார். இப்போ என்ன பண்ணுறது? யாரையாவது ஒருத்தரை தூது அனுப்பணும். அஸ்தினாபுரத்திலே துரியோதனாதிகளுடைய மனநிலை எப்படி இருக்குது? துரியோதனன் எப்படி இருக்கான்? கௌரவர்கள் எப்படி இருக்கான் தெரிந்து கொள்ளணும். திருத்ராஷனுடைய மனநிலை என்ன? அப்போ நாம் இங்கிருந்தே பேசிக்கிட்டு இருந்தால் சரியாக இருக்காது. இனிமே பேச்சுவார்த்தை நடத்தினால்தான் எது நடக்க போகுதுன்னு தெரியும். அதனால் தூது அனுப்பணும். தூது செல்பவர்கள் கோபப்படக்கூடாது, தூதாக செல்பவர்கள் ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையும் அவசரப்பட்டு பேசி போருக்கு வழி தேடி விடக்கூடாது. முடிந்த அளவுக்கு சமாதானம் ஏற்படுவதற்கு பாடுபடணும். அப்படி ஒரு ஆளை தேர்வு செய்து நாம் என்ன செய்யணும்? அனுப்பணும். போறவர் துரியோதனன், அங்கே இருக்கக்கூடிய சகுனி, அங்கே இருக்கக்கூடிய கர்ணன், பிதாமகர், துரோணாச்சாரியார், கிருமாச்சாரியார் என்று எல்லாருடைய மனதிலும் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சாத்வீகமான பேச்சை உடையவராக இருக்கணும். அப்போ சாத்வீகமாக பேசக்கூடிய யாரையாவது அனுப்பி சமாதானம் பேச செய்யணும். அந்த பேச்சுவார்த்தை நிதானமாக இருக்கணும், அறிவுபூர்வமாக இருக்கணும், சமாதானத்தில் முடியணும். எந்த ஒரு சூழ்நிலையும் சண்டையை ஏற்படுத்திடக்கூடாது. அப்போ யார் அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, துருபதனுடைய புரோகிதனாக விளங்கக்கூடிய உலூக முனிவரை இப்பொழுது அனுப்புவதற்கு எல்லோருமே சம்மதித்தார்கள். இந்த உலூக முனிவர் போய் சமாதானம் பேசி அதன் பிறகு கௌரவர்களுடைய மனநிலையை முழுமையாக தெரிந்து கொண்டு திருதராஷனுடைய மனசில் என்ன இருக்குது, ராஜ்யத்தை அப்படியே பாதியை கொடுக்க போகிறானா, இல்லை மீண்டும் சூது போர் நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த ராஜ்யமா, இல்லை எதற்குமே நான் சம்மதிக்க மாட்டேன் போர்தான் என்று முடிவு செய்கிறார்களா? இந்த மூணில் ஏதாவது ஒன்று தூது போனால்தான் அவர்களுடைய மனநிலையை தெரிந்து கொள்ள முடியும் என்று மந்திர ஆலோசனை செய்து அதில் உலூக முனிவரை தேர்ந்தெடுத்து அவரை இப்பொழுது தூதாக அனுப்பினார்கள். உலூக முனிவர் இப்பொழுது புறப்பட்டு போகிறார். எங்கே? அஸ்தினாபுரத்தை நோக்கி புறப்பட்டு போகிறார். உலூக முனிவரை பார்த்தவுடன் அத்துணை பேரும் மரியாதை செய்து அவரை வரவேற்று அவரை அமர வைத்தார்கள். நீங்கள் வந்த செய்தி என்ன என்று திருதராஷன் கேட்டான். துரியோதனன், சகுனி போன்றவர்கள் உலூக முனிவரை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள். இப்போ உலூக முனிவர் சொன்னார், நான் உபப்பிலாவியத்திலிருந்து நான் வருகிறேன், பாண்டவர்கள் அனுப்பி நான் உங்களிடம் தூதுவனாக வந்திருக்கிறேன், உங்களுடைய செய்தி என்ன அப்படின்னு இப்போ துரியோதனன் கேட்டான். கேட்ட உடனே உலூக முனிவர் சொன்னார், அப்பா, நடந்த விஷயங்கள் எல்லாருக்குமே நன்றாக தெரியும். நீங்கள் ஒரு சூது போரை நிகழ்த்தி 12 ஆண்டுகள் அவர்கள் வனத்திலே வாழ்ந்தார்கள் பாண்டவர்கள். 13வது ஆண்டு மறைந்திருந்து வாழக்கூடிய அஞ்ஞான வாசத்தையும் முடித்துவிட்டு அவர்கள் இப்பொழுது ஓப்பிலாவியத்திலே தங்கியிருக்கிறார்கள். இப்போ
நீங்கள் சொன்னபடி அவர்கள் நடந்து கொண்டார்கள். நீங்கள் என்ன எதிர்பார்த்தீர்களோ அதன்படி அவர்களுடைய நடவடிக்கை இருந்தது. அதிலிருந்து அவர்கள் முற்றிலுமாக மாறவில்லை. இப்பொழுது நீங்கள் அவர்களுடைய ராஜ்யத்தை திருப்பி கொடுக்கணும். ராஜ்யத்தை திருப்பி கொடுத்து ரெண்டு பேருமே சமாதானமாக வாழணும். ரெண்டு பேர் மனதிலும் இனி எந்த பகையுமே இருக்கக்கூடாது. இப்பொழுதும் சொல்கிறேன், பாண்டவர்கள் உங்களை பகையாக நினைக்கவில்லை. நீங்களும் பகை பாராட்டாமல் உங்கள் இடத்தை நீங்கள் மகிழ்ச்சியாக ஆழலாம். அவர்களுடைய ராஜ்யத்தை அவர்கள் மகிழ்ச்சியாக வாழலாம். இந்த சுற்றம் நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இந்த நாடும் நகரமும் அமைதியாக இருக்கும். அப்படி இல்லை, சூதினால் இழந்த ராஜ்யத்தை மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் சூதினால்தான் அதை பெற முடியும். சூதின் வாயிலாக பெற்ற அத்தனை ராஜ்யத்தையும் மீண்டும் அவர்கள் கையிலே கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மீண்டும் ஒரு முறை எங்களிடம் சூதாடி வெற்றி பெறணும். இந்த ரெண்டும் இல்லைன்னா வேற வழியே இல்லை, போர் தான் நடக்கும். இந்த போரால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல இயலும், போர் வர வேண்டாம், சமாதானம்தான் வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதை தாண்டி நான் சொன்ன இந்த இரண்டு யோசனைகளையும் கேட்பதற்கு நீங்கள் தயாராக இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக போர் வரும். அப்படி போர் வந்தால் பீமனுடைய பலத்தின் முன்னிலையில், அர்ஜுனனுடைய காண்டீபத்தின் முன்னால் உங்களால் நிச்சயமாக நிற்க இயலாது. ஒருவர் பாக்கியில்லாமல் அழிந்து போகக்கூடிய அவலம் வரும். என் மனதிற்கு தோன்றுகிறது, என்னுடைய ஞானத்திற்கு இது தென்படுகிறது. நான் சொல்வதை கேளுங்கள், இருவரும் சமாதானமாக செல்லுங்கள், இந்த நாடும் நகரமும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இதுதான் உங்களிடம் கேட்டு நான் பெறுவதற்காக இங்கே தூதுவனாக உங்கள் முன்னிலையில் அமர்ந்திருக்கிறேன் என்று உலூக முனிவர் சொன்னார். சொன்ன உடனே துரியோதனன் உடனே கேட்டுருவானா? துரியோதனன் தான் யார் பேச்சையுமே கேட்க மாட்டானே. அப்படியே திருதராஷன் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. எப்பொழுதுமே தலை ஒழுங்காக இருந்ததுன்னு வைங்களேன், வால் ஒழுங்காக இருக்கும். முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்வார்கள். சொல்லப்போனால் திருதராஷன் சரியில்லை, அவனுக்கு ஆளுமை இல்லை, பிள்ளைகளை கண்டிக்கக்கூடிய தைரியம் இல்லை. அதனால் வாய்மூடி மௌனியாகவே இருக்கிறான். வாய்மூடி மௌனியாக இருந்து 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 இவ்வளவு பிரச்சனைகள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொன்று, அவன் வாயை திறந்தாலும் இந்த துரியோதனன் கேட்கப் போவதில்லை. உலோக முனிவர் இவ்வளவு சொன்ன பிறகும் துரியோதனன் சொன்னால், நாலு சுவத்துக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் போர் செய்வோம், நாங்கள் யுத்தம் செய்வோம், அவனை அழிப்போம், இவனை அழிப்போன்னு சும்மா வாயால் பேசிக்கிட்டு இருந்தால் போதாது. இதுக்கெல்லாம் பயந்தவர்கள் நாங்கள் இல்லை. நீங்கள் சொன்ன யோசனையை ஏற்க நான் தயாராக இல்லை. அவர்கள் இழந்த ராஜ்யம் இழந்தது தான், அதை திருப்பி கொடுக்க முடியாது. ராஜ்யத்தை நான் சமாதானமாகவும் அவர்களிடம் கொடுக்கப் போவதில்லை. மீண்டும் அவர்கள் என்னிடம் சூது போர் நடத்த வேண்டிய அவசியமும் இல்லை. சூதினால் அவர்கள் வெற்றி பெறுவார்களா மாட்டார்களா இந்த கேள்விக்கே இடமில்லை. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் என் வசம் இருக்கக்கூடிய ராஜ்யத்தை இனி பாண்டவர்கள் கையில் கொடுக்க மாட்டேன். இதில் எந்த மாற்றமும் இல்லைன்னா சொன்ன உடனே விதுரன் சொன்னார், துரியோதனா நீ பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லைப்பா. நான் எப்பொழுதுமே உனக்கு நியாயத்தை தான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆனால் என்ன நீ பகைவனாகவே நினைக்கிறாய்? உன் தந்தையினுடைய உடன் பிறந்தவன் நான் உனக்கு துரோகம் செய்வேனா? எனக்கு நீங்களும் ஒன்று தான், பாண்டு பிள்ளைகளும் ஒன்று தான். எந்த வகையிலையும் நீங்கள் அழிந்து போகக்கூடாதுன்னு உண்மையாகவே நான் நினைக்கிறேன். ஆனால் பல முறை உனக்கு அறிவுரை சொல்லிவிட்டேன், நீ கேட்க மாட்டேங்கிற. நான் சொன்னால் கேளு. இந்த மாதிரி ஆணவம், இந்த மாதிரி அகங்காரம் இருந்தவன் உலகத்தில் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. இதே போல் அக்கிரமத்தை மேலும் மேலும் செய்தால் திருமகள் உன்னை விட்டு நிரந்தரமாக விலகி போய்விடுவாள்.
அதற்கு பிறகு இந்த அஸ்தினாபுரத்திலே வறுமை தாண்டவம் ஆடும். சொன்னால் கேளு, பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுன்னா கேட்க முடியாதுன்றான். நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன், நான் இதை கேட்க முடியாது அப்படின்னா. அருகில் இருந்த துரோணாச்சாரியார் சொன்னார், அவர் சொல்கிறதில் என்ன தவறு இருக்கிறது துரியோதனா? விதுரர் சொல்வதை கேள், அதில் நியாயம் இருக்கிறது. நீ உன்னுடைய படைகளை நம்பி இருக்கிறாய், போர் வீரர்களை நம்பி இருக்கிறாய், போர் கருவிகளை நம்பி இருக்கிறாய். ஆனால் உன்னுடைய படையும் போர் வீரர்களும் போர்க்கருவிகளும் உன்னை சார்ந்த அத்துணை பேரும், ஏன் உனக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் உட்பட அத்தனை பேரும் அர்ஜுனனுடைய காண்டிபத்தால் அழிந்தே போவோம். உனக்கு அழிவு வேணுமா வாழ்க்கை வேணுமா? சொன்ன கேளுனர் கேட்கலை. கிருபாச்சாரியார் சொன்னார், துரோணருடைய கருத்து என்னவோ விதுரனுடைய கருத்து என்னவோ அதுதான் என்னுடைய கருத்தும். சொன்னால் கேளு துரியோதனா, கேட்கலை. யார் சொல்லியுமே கேட்கலை. ஆனால் திருத்ராஷன் அமைதியாக இருக்கிறான், ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான். இப்போ பீஷ்மர் திருத்ராஷனை பார்த்து கேட்டார், என்ன நீ இப்படி வாய்மூடி மௌனியாக இருக்கப்பா? நாளைக்கு உன் பிள்ளைகள் அழிந்து போனால் உனக்கு அது பெருமையா? இத்தனை பெரியவர்கள் எடுத்து சொல்கிறார்கள், துரியோதனன் கேட்க மாட்டேங்கிறான். தன்னுடைய படையை நம்பி இருக்கிறேங்கிறான். உன்னே ஒன்று சொல்கிறேன் கேளுப்பா. ஒன்று, ராஜ்யத்தை அவர்கள் கையில் கொடு, அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை கொடுத்துரு. அவங்க ஒரு பக்கம் ஆளட்டும், நம்ம ஒரு பக்கம் ஆளுவோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். சமாதானமாக ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து உறவாட விட்டாலும் பரவாயில்லை. அவர்கள் அவர்களுடைய காரியத்தை பார்க்கட்டும், இவர்கள் இவர்களுடைய காரியத்தை பார்க்கட்டும். நான் சொல்வதை கேள். இவர்கள் சொன்னதை போல 13 ஆண்டுகள் வனவாசத்தை முடித்துவிட்டு வந்து விட்டார்கள். இனிமேலும் நாம் தாமதிப்பது அழகல்ல. ராஜ்யத்தை அவர்கள் வசம் ஒப்படைக்கணும். அதை விட்டுட்டு வில்லில் சிறந்த வீரர்கள் எல்லாம் என் பக்கத்தில் இருக்காங்கன்னு தேவையில்லாத மனக்கோட்டையை துரியோதனன் கட்டி கொண்டிருந்தான் என்று சொன்னால், அந்த மனக்கோட்டை ஒரு நாள் சுக்கு நூறாக பாண்டவர்களால் அழிக்கப்படும் அப்படின்னு சொன்ன உடனே ஆத்திரம் யாருக்கு வந்தது தெரியுமா? கர்ணனுக்கு. சிறந்த வில்வித்தையாளர்கள் தன் வசம் இருக்கிறார்கள் என்று துரியோதனன் நினைத்து கொண்டான் என்று சொன்ன உடனே நம்மளைத்தான் சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு பீஷ்மரை பார்த்து சொன்ன, நீர் யாரை சொல்கிறீர்? சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நான் வில்வித்தையில் உயர்ந்தவன்தான், அதில் உமக்கு என்ன சந்தேகம்? நீர் பரசுராமருடைய மாணவன் என்கின்ற ஒரே தகுதியை தவிர, அதுலேயும் ஒரு குறிப்போடு சொன்னான் பாருங்க, மிகப்பெரிய பராக்கிரமசாலி தான் பரசுராமர், ஆனால் ராமனிடம் நிற்க முடியாமல் தோற்றுப்போனவர் பரசுராமர். அந்த பரசுராமருடைய மாணவர் நீர் என்கின்ற தகுதியை தவிர வேற என்ன தகுதி உமக்கு இருக்கிறது? என்ன கேட்கிறான்? உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த ஆசிரியரே ராமனுக்கு பயந்து ஓடினாருன்னா நீ என்ன பெரிய வித்தையில் கூடவன்? அவர்கிட்ட பாடம் பிடிச்ச ஆள் நீ எப்படி ஒரு சிறந்த போர் வீரனாக இருக்க இயலும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினச்ச செய்தியை மறைமுகமாக என்ன செய்தான் கர்ணன்? வெளிப்படுத்தினான். அவருடனே சொன்னார் பீஷ்மராமா, ராமன் முன்னால் நிற்க இயலாமல் ஓடிய பரசுராமருடைய மாணவன் தான் நான். நீ சொல்கிறது மாதிரி நான் ரொம்ப போர் திறமை படைத்தவன் இல்லை. யார்? பீஷ்மர் சொல்கிறார். ஆனால் நீ ரொம்ப போர் திறமையில் கூடுனவன்ப்பா, சொன்னாலும் சொல்லாட்டாலும் உன்னை நம்பியிருக்கான் பாரு இந்த துரியோதனன். அந்த நம்பிக்கை என்னமோ உண்மைதான், உன்னை போல வீரனை நாங்கள் லோகத்தில் பார்த்ததில்லைன்னு அப்படியே கிண்டல் பண்ணார். சொல்லிட்டு சொன்னார், ஆமாப்பா நீ எவ்வளோ பெரிய வீரனுங்கிறதுக்கு உனக்கு ஒரு உதாரணம் வேணுமா ரெண்டு உதாரணம் வேணுமா? சித்திரசேனன் என்கின்ற கந்தர்வன் இவனை கையையும் காலையும் கட்டி தேரில் போட்டு கொண்டுட்டு ஓடுனானே, அந்த சித்திரசேனனிடமிருந்து இந்த துரியோதனனை காப்பாற்றியது நீயா? பெரிய வீரம் பேசுகிறாயே, உன்னை போல வில்லாற்றல் கொண்டவன் இந்த உலகத்தில் இல்லைன்னு தற்பெருமை பேசுகிறாயே,
சித்திரசேனன் உன்னுடைய நண்பன் துரியோதனனை கையை காலை கட்டி தேர் மேலே போட்டு கொண்டுட்டு ஓடும்போது நீயா போய் அவனை காப்பாத்தின போனா போதுன்னு தர்மன் மனசு வைத்த காரணத்தினால பீமனும் அர்ஜுனனும் சேர்ந்து இந்த துரியோதனனை காப்பாற்றினார்கள். இல்லைன்னா அன்னைக்கே இவன் கதை முடிஞ்சிருக்கும். விராட நாட்டை நோக்கி நாமெல்லாம் படையெடுத்து போனோமே, விராட மன்னனுடைய மகன் யாரு? உத்தரன். அந்த உத்தரன் இப்பொழுது தேர்சாரதியாக வந்தான். பின்னாடி பெண் வேடத்திலே நின்றவன் யாரு? அர்ஜுனன். அதற்கு பிறகு சங்கு எடுத்து ஊதி தன்னுடைய 13 ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டேன் என்று காட்டிய பிறகு உன்னை துவம்சம் மன்னனும்னு உன் தேரை விரட்டிக்கிட்டே வந்தானே, நாங்கள்லாம் ஒன்று சுற்றி நின்று காப்பாற்றலைன்னு சொன்னால் அன்னைக்கே உன் கதை முடிஞ்சிருக்கும். துரோணரும் கிருபரும் நானும் சேர்ந்து இந்த அர்ஜுனன் உன்னை அழித்து விடக்கூடாது என்று தேரை அப்படியே சுற்றி வளைத்து இந்த துரியோதனனை காப்பாற்றலைன்னு சொன்னால் அன்னைக்கே துரியோதனுடைய கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் இந்த அர்ஜுனன் செலுத்திய அம்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஓடினிய ஒரே ஓட்டமா நீ. நீயா பெரிய சிறந்த வீரன், கர்ணாவோ மனசாட்சியில் கை வச்சு பாரு நீ என்று பீஷ்மர் சொன்னார். இன்னும் சொன்னார் பாருங்க, திரௌபதிக்கு சுயவரம் நடந்ததே, நீங்கள் எல்லாரும் மாவீரர்கள் தானே, ஏன் மாவீரனாகிய நீ அந்த திரௌபதியினுடைய சுயவரத்தில் போர் செய்து வெற்றி செய்து அவளை உன்னால் தூக்கிட்டு வர முடிஞ்சுதா? அந்த சுயவர மண்டபத்தில் நடந்த சண்டையில் அத்தனை பேர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓடுனீங்களா? ஓடலையா? நீ என்ன பெரிய வீரன், நான் வீரன், நான் வீரன் என்று சொல்லி இந்த துரியோதனனை ஓம் கட்டுப்பாட்டில் நீ வச்சிருக்கியே தவிர உன்னால் அவனுக்கு எந்த காரியமும் ஆக போகிறதில்லைங்கிறது தான் உண்மை. நீ பெரிய வீரன் என்பதை எத்தனை இடத்துல நிரூபிச்சிருக்க பாடினார். உடனே துரியோதனன் இருவரையும் சமாதானப்படுத்த முயற்சி செய்தான். ஏன்னா அவனுக்கு கர்ணன் நெருங்கிய நண்பன், இந்த பக்கம் பீஷ்மர், ஆனாலும் நியாயத்தின் பக்கம் துரியோதனன் நிற்க மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? யார் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டான்? கேட்க மாட்டான். இந்த மாதிரி பல பேர் அறிவுரை சொல்லியும் அவன் கேட்கவில்லை. துரியோதனன் சொன்ன யார் என்ன சொன்னாலும் போர் நிகழும், என் ராஜ்யத்தை நான் கொடுக்க மாட்டேன், போரிலே வெற்றி பெற்றால் அதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னான். நம்ம தூது வந்து இங்கே ஒன்றும் ஆக போகிறதில்லைன்னு நினச்ச உலூக முனிவர் நேராக புறப்பட்டு துவாரகைக்கு வந்து கிருஷ்ணன்கிட்ட நடந்ததை சொன்னார். கிருஷ்ணன் சொன்னார், என்னை வந்து அர்ஜுனனை பார்க்க சொல், உபிலாவியத்தில் இருக்கக்கூடிய அர்ஜுனனை துவாரகைக்கு வந்து என்னை பார்க்க சொல்லுங்கள் என்று உலோக முனிவரிடம் சொல்லி அனுப்பினார்.